வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பிரியாணினாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி, கொண்டக்கடலை தம் பிரியாணி. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை தம் பிரியாணிக்கு ஒரு 250 ml கப் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி தண்ணியில் ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். $200 கிராம் கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். கொண்டக்கடலை நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது ப்ரெஷர் குக் பண்ணணும். கொண்டக்கடலை ப்ரெஷர் குக்கரில் மாற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு வைங்க. கடலை பிரமாதமாக வெந்திருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது தம் பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்கினது இதில் போட்டு பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 10-15 பேபி உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்துட்டு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பேபி உருளை கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதித்த உடனே இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்ட பிறகு பாஸ்மதி அரிசியை வடிகட்டி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரிசி ஒரு 3/4 வெந்த பிறகு எடுத்து வடிகட்டி வச்சுருங்க. தம் பிரியாணி செய்யும்போது எப்போவுமே சாதம் 3/4 தான் வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம தம் வைக்கிறதுனால அது முழுசாக வேக வைக்கக்கூடாது. அடுத்தது சன்னா கறி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்கினது சேர்த்து 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் 1/2 கப் தயிர் நல்லா அடித்து ஊற்றணும். தயிர் போட்ட பிறகு மசாலா நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ வேக வச்ச கொண்ட கடலையை தண்ணியோட சேர்த்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சன்னா மசாலாவை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம தம் பிரியாணி லேயர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஆழமான பாத்திரம் எடுத்துக்கணும். முதல்ல சன்னா கறியை போடணும். நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயர் வேக வச்சு பாஸ்மதி அரிசி, அடுத்தது ரோஸ்ட் பண்ணி வச்ச பேபி உருளை இதையும் சேர்த்துக்கணும். இது மேலே கொஞ்சம் வறுத்து வச்ச வெங்காயமும் போட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வேக வச்சு பாஸ்மதி அரிசி இதையும் போடணும். 2 டீஸ்பூன் நெய், இது மேலே கொஞ்சம் வறுத்த வெங்காயம், கொஞ்சம் புதினா இலை இதெல்லாம் போட்ட பிறகு பாத்திரத்தை நல்லா டைட்டாக மூடி சீல் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கு மூடி நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சோ இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் வச்சோ அதை அப்படியே ஓரமாக சீல் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சு பிரியாணியை ஒரு 15 நிமிஷம் தம்மில் வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அருமையான கொண்ட கடலை தம் பிரியாணி தயாராக இருக்குது. இப்போ நான் பிரியாணியை ஓரத்துலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் உடையமாக நல்லா வரும். அருமையான கொண்டக்கடலை தம் பிரியாணி சூடாக வெங்காயத்தை அரைப்பச்சடியோட தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பொதுவாக கொண்டக்கடலை வச்சு நம்ம சுண்டல் இல்லைன்னா சன்னா மசாலா கறி அந்த மாதிரி தான் செய்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டக்கடலை தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.